நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். ஸோ இந்த காலேஜோட ரிவ்யூ தான் நான் இன்னி பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். ஸோ இது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து எங்கே லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NH-46 வந்து சென்னை பெங்களூர் ஹைவேல லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணி 1994 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அட்டானமஸ் ஸ்டேட்டஸும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் இருக்குது அண்ட் NBA அக்ரிடிஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி குட் என்விரான்மெண்ட் பிகாஸ் ஆஃப் த லொக்கேஷன். ஸோ அது வந்து கிடைக்கும். அதே மாதிரி NSS ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்க்கு மார்னிங் 9:00 ஈவினிங் 4:30 வரைக்கும் இருக்கும். ஸோ தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த காலேஜோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா என்ன கட் ஆஃப் தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து SC-ST-க்கு வந்து கட் ஆஃப் ரொம்பவே கம்மி, 140-150 ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி BC கேட்டகரி MBC கேட்டகரிக்கெல்லாம் வந்து 160-170 இருந்தாவே இந்த காலேஜில் வந்து சீட் கிடச்சிரும். ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்தந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்க வந்து இதை தேர்ந்தெடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ECE-EEE இது வந்து பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஸோ இது எல்லாமே இருக்குது. PG-யில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது அண்ட் பவர் எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது அண்ட் டிரைவ் இருக்குது அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இது மூணு மட்டும்தான் PG-யில் இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லா காலேஜில் விட இந்த காலேஜில் வந்து கம்மி. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் A-Z வந்து ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 10,000 தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, ப்ளஸ் 2,000 ரெடியூஸ் ஆகிடும் ஸ்காலர்ஷிப்பில். SC-ST-யாக இருந்தால் 8,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், 2,000 ரெடியூஸ் ஆகிடும். ப்ளஸ் வந்து எல்லாத்துக்குமே ஓவராலாக SC-ST-க்கெல்லாம் வந்து எந்த சார்ஜஸுமே கிடையாது, ஃபீஸே கிடையாது. ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் சுத்தமாக எந்த ஃபீஸுமே கிடையாது, ஜீரோ ஃபீஸு. ஸோ அது மாதிரி ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து இந்த காலேஜில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், அதாவது கொஞ்சம் ஏதாச்சும் முடியலை அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2,000 தான் ஃபீஸு, அந்த 2,000 ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி SC-ST-க்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரலாக எந்த ஸ்காலர்ஷிப்புமே இல்லை அப்படின்னா கூட கிட்டத்தட்ட 7,000 அந்த மாதிரி பெர் இயர் வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் வந்து செலவாகும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கூட 10,000-12,000 செலவாகும். இதுவே SC-ST-ஆ இருக்குது, ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்குன்னா திரும்பவும் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பாய்ஸ் ஹாஸ்டல், ரெண்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து இருக்குது. ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக தராங்க ஸ்காலர்ஷிப்பு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து BC-MBC-க்கு தராங்க. ஃபுல் ஃபீஸையுமே வந்து கட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் காமிக்கணும், இது ஒரு மெயின் க்ரைட்டீரியா. நீங்கள் வந்து 1,00,000 தான் எங்கள் டேடிக்கு வந்து இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பெர் இயர் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபீஸுமே ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா SC-ST கேட்டகரிக்கு கொடுத்துட்றாங்க. என்ன கொடுத்துட்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 ருபீஸை கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பே பண்ணிக்கலாம். ஹாஸ்டலில் தங்குறவங்களுக்கு 18,000 ருபீஸ் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணும், அதாவது 1,00,000 இன்கம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அது சப்மிட் பண்ணல, வெறும் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த ஃபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து ஃபுல்லி ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ BC-MBC-க்கு ஹாஃப் ஃபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி குட் லைப்ரரி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, ஹாஸ்டல்ஸ் இருக்குது, கேன்டீன்ஸ் எதுவுமே கிடையாது, லேப்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஃபெசிலிட்டியோடு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் உள்ளேயே இருக்குது. ஹாஸ்டலில் ஒரு மெஸ் இருக்குது, ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா வெளியில் வந்து நீங்கள் சின்ன அந்த கேஃபட்டேரியா மாதிரி இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் கோட்டர்ஸும் உள்ளவே இருக்குது, பேங்க் இருக்குது ATM-க்காக, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி, அலுமினி அசோசியேஷனும் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டாக இருக்கும், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கொஞ்சம் ஓல்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் லேப் கண்டிஷன்ஸ். ஆனால் கண்டிஷன் வந்து நல்லாயிருக்கும். லேபோட இது லேப்ஸ் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க இந்த இயரில். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரொம்ப வெரி கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து ஆவரேஜாக இருக்கும். வைஃபை ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒரே ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மெக்கானிக்கல் லேபு, EEE லேப் எல்லாம் வந்து ஆவரேஜாக லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ சில அப்பாரட்டஸ் உடஞ்சிருக்கலாம், மேபி அதை மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஆவரேஜாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குமோ இல்லையா, ரொம்ப கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இந்த காலேஜ்லேருந்து எதிர்பார்க்க முடியாது. பிளேஸ்மெண்ட்,
ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. ஸோ இங்கே போய் ஜாயின் பண்ணுறோம், என்ன பண்ணுறது? இப்போ தருமபுரி ஸ்டூடெண்ட்ஸு, இப்போது கிருஷ்ணகிரி ஸ்டூடெண்ட்ஸு, இன் அண்ட் அரவுண்ட் அந்த ஏரியா ஃபுல்லாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து வெரி லோஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உள்ள காலேஜ். ஸோ அது ஒரு மெயின் க்ரைட்டீரியா. பட் ஆனால் இன்னொரு விஷயமும் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும், பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி பண்ணித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேஜர் கம்பெனிஸ்க்கு இன்விடேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது விப்ரோக்கு, பான்டெக் சொல்யூஷன், டாடா டெக்னாலஜிஸ் இதெல்லாம், டைட்டன், டிசிஎஸ்ஆர்ஸ் இந்த மாதிரி, காக்னிசன், ஹெச்சிஎல், அமேசான், ஜோஹோ, இன்ஃபோவியூ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு எல்லாம் வந்து இன்விடேஷன் வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் எங்கள் காலேஜுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த கம்பெனிஸ் எம்என்சிஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறதில்லை இந்த காலேஜை. ஸோ இதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் நீங்களே தான் எடுத்துக்கணும். இந்த காலேஜில் வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ ஸ்டாஃப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபேக்கல்டிஸ் நல்லா உதவி செய்வாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைலில் ஆவரேஜாக இருக்கிறனால பிளேஸ்மெண்ட் வந்து அவ்வளோவா அவங்களால ஏற்பாடு பண்ணி தர முடியறதில்ல. ஸோ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கூட இருக்குது. அந்த சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனே வந்து உங்களுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகக்னிஷனில் அந்த சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆவரேஜாக வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு 70 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 5 பேருக்கு தான் பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்குது. ஸோ அவ்வளோதான் குவாலிஃபிகேஷன். மற்றவங்க எல்லாம் அரியர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஆப்டிடியூட்ல பாஸ் ஆக மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபெயில் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கிறனால பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா காமிக்க முடியல ரெக்கார்ட்ஸ் எல்லாம். ஸோ அதனால வந்து ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே 2.5 lakhs பர் ஆனம் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து செட்டப் தான் இருக்கு. பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி ப்ராஜெக்ட் ஃபண்டிங் எல்லாம் கவர்மெண்ட் வந்து தந்துருவாங்க. அதாவது காலேஜே வந்து ப்ரொபோசல் கொடுத்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து 50 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி அந்த காலேஜ் அதெல்லாம் எடுத்து நம்ம காலேஜுக்காக ஸ்பெண்ட் பண்ணால் பரவாயில்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் நீங்கள் பார்க்கலாம். நீங்களே வந்து செல்ஃபாக வந்து உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் தேடிக்கலாம். காலேஜோட அப்சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜோட முக்கியமான அப்சைடே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ரொம்ப ரொம்ப குறைவான ஃபீஸு. ஜஸ்ட் ஒரு 5000-6000 பர் இயர் இருந்தாலே இந்த காலேஜில் படித்து முடிச்சிடலாம். அதே மாதிரி 4 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000-க்குள்ளேயே எல்லாமே முடிச்சிடும். இது போக நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கிறனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும். இந்த காலேஜோட டவுன் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சுமாராக இருக்கும். அதாவது ஓல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஆவரேஜாக இருக்கும். அகடமிக்ஸ் எல்லாம் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்களா அப்படியெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் படிச்சிக்க வேண்டிதான். லேப்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் அதை கவனித்து நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சாலுமே வந்து புவர் பிளேஸ்மெண்ட்ஸு, அதை நீங்கள் மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஜாப் கிடைச்சாலும் வெறும் 10,000 rupees பர் மந்த் அந்த மாதிரி தான் கிடைக்குது. இன்டர்ன்ஷிப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க, நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் இன்டர்ன்ஷிப் எல்லாம். லாஸ்ட் இயர்லலாம் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பிளேஸ் ஆகிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிளேஸ் ஆகிறாங்க. மற்றதும் எல்லாருமே பிளேஸிங் கிடையாது. ஏன்னா எலிஜிபிலிட்டியே கிடையாது அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 1 or 2 கம்பெனிஸ் தான் விசிட் பண்ணுறாங்க காலேஜை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். இப்போ வந்து மெட்ராஸ் காலேஜஸ் மாதிரி எக்ஸ்போஷர் கிடைக்குமா, கோயம்புத்தூரில் இருக்க காலேஜஸ் மாதிரி கிடைக்குமானா, கிடைக்காது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் இந்த இதில் வந்து ஓவராலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் லோவாக இருக்கனால எஸ்சிஎஸ்டி, அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சப்போஸ் ஃபினான்ஷியலி அஃபோர்டபுளாக நம்ம வந்து ரொம்ப குறைவாக அஃபோர்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம இந்த காலேஜ் சூஸ் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷனு. பிகாஸ் ரொம்ப குறைவான ஃபீஸில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படித்து முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதர்வைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மற்ற காலேஜஸ்ஸாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ கட்டாயமாக வந்து ஜிசி பர்கூர் வந்து நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு மற்ற காலேஜஸ் கிடைச்சிது அப்படின்னா அதுதான் நீங்கள் சேரணும். இதை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.